சிம்பு வெயிட் போட்டு 101 கிலோவா இருந்தாரு. அவரோட உடலை பார்த்து சிலர் கிண்டலும் பண்ணாங்க. இந்த நிலையில தான் அவர் தன் உடல் எடைய 30 கிலோ குறைச்சு 71 கிலோவா மாறியிருக்காரு. சிம்பு ஒல்லியானதுக்கு அப்புறம் அவர் வெளியிட்ட புகைப்படங்களை பார்த்து வியந்து போகாதவங்களே இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் சிம்புவோட இந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு சிம்புவுடைய நண்பர் மகத் மற்றும் ட்ரைனர் சந்தீப் சொல்லியிருக்காங்க. மகத் சந்தீப் கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணி சிக்ஸ் பேக் வச்சாரு. அதை பார்த்த சிம்பு தனக்கும் ஒர்க் அவுட் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே மகத் சிம்புவை சந்தீப் கிட்ட அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காரு. இதை பற்றி சந்தீப் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த நவம்பர் மாதம்தான் சிம்புவோட ஒர்க் அவுட் சீசன் துவங்கிச்சு. அப்போ அவர் 101 கிலோவா இருந்தார். சிம்பு படத்துக்காகவோ இல்லை மற்றவங்களுக்கு நிரூபிக்கவோ தன்னுடைய உடல் எடையை குறைக்கலை. தான் கஷ்டப்பட்ட போது தனக்கு ஆதரவாக இருந்த ரசிகர்கள் மற்றும் நலம் விரும்பிகளுக்காகத்தான் எடையை குறைக்க விரும்பினார். தொப்பையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட வந்தார். அவருக்கு பயிற்சி கொடுத்தது வித்தியாசமான அனுபவம். காலையில் 4:30 எந்திரிச்சு நடைப்பயிற்சியை ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறம் ஜிம்முக்கு வந்து ஒர்க் அவுட்டும் செய்வார். முதல்ல வாரத்துக்கு 4 நாட்கள் ஒர்க் அவுட் பண்ணார். தற்போது 5 நாட்கள் செய்கிறாரு. பிப்ரவரி மாதம் சிம்புவோட எடை 87 கிலோவாக இருந்துச்சு. கொரோனா வைரஸ் பிரச்சனை ஏற்பட்டு வீட்டில் முடங்கினதுக்கு அப்புறமா சிம்புவுக்கு மறுபடியும் வெயிட் போட ஆரம்பிச்சிருச்சு. ஜூன் மாதம்தான் மறுபடியும் ஒர்க் அவுட்டை ஆரம்பித்தோம். தற்போது அவரோட எடை 71 கிலோ. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. சிம்புவை பற்றி பல வதந்திகள் இருந்ததால் அவரை ட்ரெயின் பண்ண யோசித்தேன். ஆனால் அவரை சந்தித்து ஒர்க் அவுட் செய்ய தொடங்கினதுக்கு அப்புறம் அவர் கடினமான உழைப்பாளி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் தற்போது பலருக்கும் முன்னுதாரணமாக இருக்கார். சிம்பு ஜங்க் ஃபுட் மற்றும் அசைவம் சாப்பிட்றத சுத்தமாக நிறுத்திட்டார். அவரே சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. சிம்பு பற்றி மகத் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிம்புவுக்கு ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்பவுமே பிடிக்கும். ஒர்க் அவுட் செய்கிறத தவிர்த்து அவர் டென்னிஸ் விளையாடுவார், பாக்ஸிங் செய்கிறது, நீச்சல் அடிப்பது, கூடைப்பந்தும் கூட விளையாடுவார். பாக்ஸர் சுதர்சன் அண்ணாதுரை சிம்புவுக்கு பயிற்சி அளித்தார். சிம்புவோட தீவிரமான ரசிகனான சரவணன் அவருக்கு டென்னிஸ் ஆட பயிற்சியும் கொடுத்தார். சிம்புவை நினச்சி ரொம்பவுமே பெருமையாக இருக்குன்னு மகத் சொல்லியிருக்காரு.